ஹாய், ஹலோ, வெல்கம் டு அடிங்கப்பா. ஆஹா, சமையல் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் முருங்கைக்காய் கிரேவி செய்ய போகிறேங்க. அது எப்படி செய்யலான்றதை நான் காமிக்கிறேன். பாருங்கள், இந்த கலர் வந்து இப்படி தான் இருக்கும். இது சீசன் இல்லை, பனி டைம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் வந்து இந்த கலரில் தான் இருக்கும். இதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இதை எப்படி நாம் வந்து கிரேவி செஞ்சு சாப்பிடுவோன்றதை இப்போ நான் வீடியோக்கு பண்ணி காமிக்கிறேங்க. நீங்களும் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் முருங்கைக்காயை வந்து நல்லா கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பவுல் ஃபுல்லாக வச்சுருக்கேங்க. இப்போ இந்த முருங்கைக்காயை எடுத்து நம்ம வேக வைக்கப்போ, முருங்கைக்காய் வேகிற அளவில் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நான் வந்துட்டு ஒரு கப் தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சு முருங்கைக்காயை வந்து நாம் சேர்த்துக்கலாம். இப்போ முருங்கைக்காயை வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேங்க. இப்போ முருங்கைக்காய் வந்து தண்ணியில் சேர்த்தாச்சு. இது இப்போ நல்லா வேகட்டுங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து போடும்போது முருங்கைக்காய் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கருத்து போன மாதிரி இருந்துச்சு. இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பாருங்கள், முருங்கைக்காய் கலர் வந்து நல்லா மாறிக்கிட்டு இருக்குது. பனி டைம்னாலே முருங்கைக்காய் வந்து அந்த மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப முத்திருச்சுன்னா நல்லா இருக்காது. பிஞ்சு முருங்கைக்காய் இருந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் இப்போ இது வெந்துட்டுருக்கும் போது பாருங்கள், இதோட கலர் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா வேகணும். முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வெடிச்சு வரணும். வெடிச்சு வர அளவில் வந்து நல்லா சூப்பராக வெந்திருக்குங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நான் நல்லா வேக வச்சு ஆற வச்சுருக்கேன். இப்போ இந்த முருங்கைக்காயை இதுக்குள்ளே இருக்கிற அந்த சாஸை தான் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு ஒரு ஒரு முருங்கைக்காயை எடுத்து இந்த மாதிரி தள்ளினீங்கன்னா இந்த மாதிரி கடாய் சூடாயிடுச்சு. இப்போ ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை நல்லா போகிறளவில் நல்லா வதக்கிக்கோங்க. 2 தக்காளி, சின்ன சின்னதாக 2 தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வர, தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவில் நல்லா வதக்கிடும். நல்லா வதங்கி பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போயிடுச்சு. இந்த சாஸ் வந்து சேர்த்துடலாம். நல்லா கிளறி விடுங்க. இப்போ அந்த மசாலாவோட நாம் முருங்கைக்காய் சாஸ் எடுத்தோம் இல்லையா, அதை நல்லா சேர்த்து வதக்கி எடுத்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். உப்பு பத்தலை, அதனால் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கரெக்டாக உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. சாதத்தை வச்சு கொடுக்கலாம், இட்லி வச்சு கொடுக்கலாம், சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மிளகாத்தூள் தனியாத்தூள்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த மசாலா நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவில் கொஞ்சம் நேரம் வேகட்டும். நான் மூடி வச்சுக்கேன். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு மாற்றிடலாம். பாருங்கள், முருங்கைக்காய் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் உங்களுக்கு சின்ன ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். காய்ந்த மிளகாயோட உப்பு கொஞ்சம் சேர்த்து அரைச்சிட்டு அதை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து கிழங்கு வந்து ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா, அது மேலே கொஞ்சமாக தூவிட்டு சிப்ஸு கூட நம்ம பண்ணனா சிப்ஸ் போட்டு பிறகு அது மேலே கொஞ்சம் தூவி சாப்பிட்டோம்னா வாசனையும் நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் கூட நல்லா செம்மையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருக்கோம், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.